எக்ஸ்பிளோர் தி சம்மர் அட் சிகாரா தி ஃபார்ம் ரிசார்ட்ஸ் ஆனைக்கட்டி கோயம்புத்தூர். என்னங்க எங்க போச்சு இந்த ட்விட்டரோட ப்ளூ டிக்கலாம்? நைட் தூங்கிட்டு காலையில எழுந்து பாக்குறதுக்குள்ள பிரபலங்களுடைய ப்ளூ டிக்கலாம் காணாம போயிருக்கே அப்படின்ற மாதிரி ஆகியிருக்கு. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ட்விட்டர் ஐடியோட ப்ளூ டிக்கும், தளபதி விஜய் அவர்களுடைய ப்ளூ டிக்கும், எஸ்ஆர் அவர்களுடைய ப்ளூ டிக்கும், எம் எஸ் தோனி அவர்களுடைய ப்ளூ டிக்கும், விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா இவங்களுடைய ப்ளூ டிக்கும் இப்போ காணாம போயிருக்கு. இது மட்டும் இல்ல, இது சம்பந்தமா பிரகாஷ் ராஜும் ஒரு ட்வீட் போட்டிருந்திருக்காரு. ஏன் இவங்களுடைய ப்ளூ டிக்கலாம் ட்விட்டர் ரிமூவ் பண்ணிடுச்சு அப்படின்றதான் இப்போ பல பேருடைய கேள்வியா இருக்கு. அதுவும் இந்தியாவுடைய முக்கியமான பிரபலங்களுடைய ப்ளூ டிக்கே இந்த ட்விட்டர் தூக்கிருக்கே, இந்த ட்விட்டருக்கு என்ன தைரியம் அப்படின்னு இதை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணிக்கிட்டு வராங்க. பட் இந்த மாதிரி ட்விட்டர்ல இருந்து பிரபலங்களுடைய ப்ளூ டிக் நீக்கப்பட்டதுக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க இந்த ப்ளூ டிக்குக்கான மாசம் மாசம் கட்ட வேண்டிய தொகையை கட்டல அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரியான தகவல் தான் வெளியாகி இருக்கு, ஆனா இது உறுதிப்படுத்தப்படல. இந்த சூழல தான் தமிழ் சினிமா பிரபலங்கள் இருந்து கிரிக்கெட் வீரர்கள் வரைக்கும் இவங்களுடைய ப்ளூ டிக் பறிக்கப்பட்டிருக்கு. நேத்திருந்த ப்ளூ டிக் விடுஞ்சதுக்கு அப்புறம் காணாம போயிருக்கு. இத பாயிண்ட் அவுட் பண்ணி தான் ஆக்டர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. #byebyebluetick அப்படினு சொல்லிருக்காரு. அதாவது இனிமேல் இந்த ப்ளூ டிக் தேவையில்ல அப்படின்றதே இவர் இன்டைரக்டா மீன் பண்றாரு போல. அண்ட் அதுக்கு அப்புறம் என்ன சொல்லிருக்காருன்னா, நீ என்கிட்ட இருந்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, பட் நீ இல்லாமலயும் என் பீப்பிளோட, அதாவது என்னுடைய மக்களோட கான்வர்சேஷன், ஜர்னி, ஷேரிங் எல்லாமே தொடர்ந்துதான் போகுது அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு ட்வீட்டை போட்டிருந்திருக்காரு. சரி பாப்போம், இந்த ப்ளூ டிக் திரும்பி வருதா அப்படின்றதெல்லாம் இல்ல, என்ன காரணத்தினால இந்த மாதிரி ப்ளூ டிக் பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் பொறுத்திருப்போம். இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட்வுட்ஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எக்ஸ்பிளோர் தி சம்மர் அட் சிகாரா தி ஃபார்ம் ரிசார்ட்ஸ் ஆனைக்கட்டி கோயம்புத்தூர்.